எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹார்லி அண்ட் டெய்சி. நம்ம இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா, டெய்சிக்கு வந்து வேக்சினேஷன் போட போயிட்டு இருக்கோம், இயர்லி வேக்சினேஷன் போட போயிட்டு இருக்கோம். இப்ப லாக்டவுன்ன்றனால இன்னைக்கு அவருக்கு எப்பயும் போட்டிருக்க வேண்டியது, பட் ஆனா ஒரு 2 weeks டிலே ஆயிடுச்சு. இன்னைக்கு டாக்டர் இருக்கேன்னாங்க, அதனால போயிட்டு இருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். டெய்சிக்கு ஒரு ஜாலி, அவள் ரொம்ப நாள் கழிச்சு இப்போதான் வெளியே வரா. போன வேக்சினேஷனுக்கு வெளியே வந்தவ, லாக்டவுன்ன்றனால எங்கேயும் கூப்பிட்டு போக முடியல, அதனால வெளியே எங்கேயும் வரல. ரொம்ப நாள் கழிச்சு வெளியே வரனால நல்லா காற்று வாங்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தா ஜாலியா. இந்த வீடியோ வந்து லாஸ்ட் மந்த் ஃபுல் லாக்டவுன் போட்டிருந்த போது எடுத்த வீடியோ, அதனால தான் ரோட்லாம் ரொம்ப காலியாக இருக்குது. அதே மாதிரி டாக்டரும் வந்து அவைலபிளாக இருக்காங்களா இல்லையான்னு நாங்கள் கேட்டுட்டு போகிறதுல ஒரு 2 weeks வந்து டிலே ஆகிடுச்சு அவளுக்கு வேக்சினேஷனு. ஹாஸ்பிட்டல் வீடு பக்கத்தில் இருக்கனால நாங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நாங்கள் லாக்டவுன் டைம்லேயும் போனோம். ஓகே, நாங்கள் இப்போ ஹாஸ்பிட்டல் வந்து ரீச் ஆக போகிறோம். அவள் எவ்வளோ அழகாக உட்காந்துட்ருக்கா பாருங்கள். டெய்சி கிட்டே எந்த பிரச்சனையும் கிடையாது, அவன் மாட்டை வேடிக்கை பார்த்துட்டு வருவான். ஆனால் ஆர்லி தான் இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டே இருப்பான், குழச்சிட்டு இருப்பான், ரோட்டில் இருக்க நாயெல்லாம் பார்த்து இது மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருப்பான். வெளியே கூப்பிட்டு வந்தா டெய்சி வந்து நல்ல பொண்ணாட்ட அப்படியே உட்காந்துட்டு அவன் மாட்டை நான் வேலையை பார்த்துட்ருப்பான், அழகாக அவன் மாட்டை உட்காந்துட்ருப்பான். அதனால் பிரச்சனை இல்லை டெய்சி கிட்டே. ஓகே, நாங்கள் இப்போ ரீச் ஆகிட்டோம் ஹாஸ்பிட்டலு, வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ஃபியோனா ஒரே அழுக, அதனால அவளையும் கூப்பிட்டு வர வேண்டியதாக போச்சு. வேறு வழி இல்லாமல் கூப்பிட்டு வர வேண்டியதாக இருந்தது. நாங்கள் கிளம்பும் போதே அவள் உஷாராயிட்டா, அதனால் சரி எதுவும் பண்ண முடியல, அதனால் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். உள்ளே போனதுக்கப்புறம் டெய்சிக்கு வெயிட் பார்த்தோம், அவள் வந்து 30 kgs இருந்தா.
ஆச்சு, இப்ப நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். டெய்ஸி ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது நல்லா வேடிக்கை பார்த்துட்டு அழகாக உட்காந்துட்டு வந்துட்டு இருந்தது காற்று வாங்கிக்கிட்டு. இது லாக்டவுனுன்றனால ஃபுல்லாக ரோடு முழுக்க காலியாக தான் இருந்தது. அந்த மாதிரி வண்டிங்களில் தான் கடை வச்சு போட்டுட்டு இருந்தாங்க. ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்லாம் வண்டி வந்தது எங்கள் ஏரியாவுக்கு. இந்த வீடியோவில் பார்த்தா தெரியும், ஃபுல்லாக வந்து காலியாக தான் இருந்தது ரோடு. அதுமாதிரி ஒன்று ரெண்டு கடை, ஃபார்மசிஸு இதெல்லாம் தான் ஓப்பனாக இருந்தது. தள்ளுவண்டி கடையில் தள்ளுவண்டி வச்சு தான் கடை போட்டிருந்தாங்க. அதில் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு நமக்கு தேவையானதெல்லாம் வந்திருந்தது. அப்புறம் நிறைய பேர் வேக்சினேஷனை பற்றி கேட்டிருந்தீங்க. நம்ம சேனலில் வந்து நான் இதுக்கு முன்னாடி வேக்சினேஷன் ஷெட்யூல் வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்க்கலாம். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். அதே மாதிரி டெய்ஸியோட ஃபஸ்ட்டு வேக்சினேஷன் வீலாகும் இருக்குது, அதுவும் நீங்கள் பாருங்கள். நான் அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நிறைய சப்ஸ்கிரைபருக்கு இந்த ஏரியா நல்லா தெரியும் போல். எல்லா நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாமே சின்ன சின்ன பசங்களாக இருக்கனால எல்லாம் அக்கா நாங்கள் இங்கே இருக்கோம்க்கா, நாங்கள் அங்கே இருக்கோம்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் தான் நாங்களும் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கேட்க சந்தோஷமாக இருந்தது. சில குட்டி சப்ஸ்கிரைபருங்க வந்து நம்ம வீட்டு வாசல்லே வந்து ஹார்லி டேஸியெல்லாம் பார்த்துட்டு போவாங்க. நம்ம ஹார்லி டேஸிக்கு இவ்வளோ ஃபேனா அப்படின்னு சொல்லி எனக்கே வந்து சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, டாக்டர் வந்து இப்போ டெய்ஸிக்கு டீவார்மிங் கொடுக்குறீங்களான்னு கேட்டாங்க. நாங்கள் வந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு கொடுத்து. ஸோ நாங்கள் இப்போ வந்து 30 kgs இருக்கா அவ. ஸோ அதனால் 3 tablets கொடுத்துருக்காங்க. 10 kgsக்கு 1 tablet அப்படின்ற கணக்கில் 3 tablets கொடுத்துருக்காங்க டீவார்மிங் டேப்லெட்டு. அது இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தரணும். அது வந்து 3 months தர சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட சேனலில் டீவார்மிங் டேப்லெட் நாங்கள் ஹார்லி டேஸிக்கு என்ன யூஸ் பண்ணுறோம், எப்படி நாங்கள் அது என்ன ஷெட்யூலில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது எல்லாமே நாங்கள் வந்து வீடியோவாக போட்டிருக்கேன் நம்ம சேனலில். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நம்ம இப்போ வீட்டை நெருங்கிட்டோம், வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். ஹார்லியை வந்து வீட்டில் தான் விட்டு போயிருக்கோம், அதனால் அவர் வாசல்லே வெயிட் பண்ணிகிட்ருப்பார் டேஸிக்காக. வாங்க போய் பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி தான் ஹார்லி பார்த்திங்களா வாசல்லே நிற்கிறான். அவனுக்கு ஹாஸ்பிட்டல் ஸ்மெல்லாம் நல்லா தெரியும்ல, அது வந்து அவன் வந்து ஃபுல்லாக டேசியை ஸ்கேன் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புவார். அதனால தான் அவன் வந்து வாசல்லே நிற்கிறான். இந்த பாருங்கள் ஸ்கேன் பண்ணுறான் பாருங்கள், ஸ்கேன் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புவான் எல்லாரையும். ஓகே, நம்ம வீடியோவில் எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆர்டிஏசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாள் வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.